இந்த நாட்டில் உள்ள எல்லா பத்தினிகளும் தெய்வத்தோட அம்சம் தாண்டா. ஆவி ஆவிதானே? ஆவியா நினைச்சா ஆவி, சாமியா நினைச்சா சாமி, மொத்தத்தில் அதர்மத்தை அழிக்க வந்த சக்தி. இதெல்லாம் நீ எங்கட சொல்லாத, என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்ன துறையை மிரட்டி பாக்குறியா? இது பாரு கண்ண தாங்கி நில, கிட்ட கிட்ட வராத. இது பாரு நான் எதுக்குமே பயப்படாதவன், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், உன்னை சுட்டுவேன். சுடு சுடு. இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையை கெடுக்கவா? இல்ல இனிமே அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் கனதா. நீ பாரு, நீ என்ன புருஷன், நீ ஒரு பொண்ணுக்கு ஏத்த புருஷனும் இல்ல, இந்த மண்ணுக்கு ஏத்த மனுஷனும் இல்ல, கலாச்சாரத்திலேயே கை வச்ச பாவி நீ. மாமியார் கூட ஒரு வகையில தாய் மாதிரி தான், அந்த தாயையே படுக்கைக்கு கூட்ட மகாபாதகன் நீ. உன்னை உயிரோட விடுறது தர்மம் இல்ல. தர்ம தேவதையை பல உருவங்களா கோடான கோடி மக்கள் வணங்கிட்டு வராங்களே, அவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க இல்ல. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், அநியாயம் பண்றவங்க அழியணும். உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன். இல்ல இல்ல. இனிமே நீ தப்பிக்க முடியாது. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், பெண்களுக்கு நான் பண்ண கொடுமைகளுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிடுறேன், பரிகாரம் பண்ணிடுறேன். உன்னால பாதிக்கப்பட்ட பெண்களோட வாழ்க்கைய உன்னால திருப்பி தர முடியுமா? நீ தெய்வம் தானே, தெய்வம் தானே, மனுஷங்களை மன்னிக்க கூடாதா? நீ மனுஷனா இருந்தா மன்னிக்கலாம், நீ மிருகம். உன்னை மன்னிச்சா இந்த உலகத்துல உள்ள எந்த தாயும் என்ன மன்னிக்க மாட்டாடா. திருந்துட்ட மதிக்கிறேன், தாய்மார்களை மதிக்கிறேன். உன்ன மாதிரி பாவிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும். இனி அநியாயம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம்